எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். கோல்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு 2 days எடுத்த வ்ளாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது 1st அன்றைக்கி எடுத்த வீடியோ, புதன்கிழமை. அன்றைக்கி அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டுருந்தேன். இப்போ இந்த சிகரெட் பேண்ட்டு ஃபேஷனாக இருக்கு இல்லையா, நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 300 அப்படின்னு சொல்லி நியர்பை ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன், ஆன்லைனில் வாங்கலை. இந்த குர்த்தி வந்து ஆஜியோவில் பிக் பண்ணியிருந்தேன், இப்போ வந்து இது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் வியர் பண்ண போகிற ட்ரெஸ்ஸு. இந்த இயரிங்கும் வந்து ஆல்ரெடி என்னோடய வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு திருவிழா கடையில் வாங்கினது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மேட்சிங்காக இருந்ததுனால இந்த இயரிங் தான் அன்னைக்கு பேர் பண்ணியிருந்தேன். அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் திடீர்னு அன்னைக்கு பிளான் பண்ணி கிளம்பிட்டேன். 1st அப்பாவுக்கும் லீவ் அப்படிங்கிறதுனால வீட்டில் இருப்பாங்க, மற்ற நாள்லாம் அப்பாவுக்கு ஒர்க் இருக்கும். ஹஸ்பண்டுக்கு வேலை இருந்ததுனால நான் அன்னைக்கு பஸ்ஸில் தான் போயிருந்தேன். இது வந்து நாகர்கோயில் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே போனவங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்க பார்த்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி கிளிப்பை எடுத்திருந்தேன். அம்மா வீட்டுக்கு போகிற வழி எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும். எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டே ரொம்ப அழகான இடம்தான். கண்டிப்பாக இங்கே வராதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப பச்சை பசேல்னு கேரளா மாதிரி தான் இங்கேயும் கிட்டத்தட்ட இருக்கும். எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ரூட் பஸ் எல்லாம் கிடையாது, லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பஸ் தான் இருக்குது. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் ட்ராவல் பண்ணி அம்மா வீட்டுக்கு போனேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டிலேருந்து கிளம்புனதுனால ஒரு 9:30-10 வீட்டுக்கு போயிட்டேன். இது வந்து எங்கள் அம்மா அப்பா வளர்க்குற சீசர், இவன் பேர். நல்லா போஸ் கொடுப்பான், திரும்பிக்கிறத பாருங்களேன். நம்ம வீடியோ எடுக்கிற அப்படின்னா நல்லா குழு குழுன்னு இருப்பான். இவனுக்கு இப்போ வந்து உடம்பு முடியலை, இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்ருக்காங்க. அவுட்ஃபிட் வந்து வீட்டிலேருந்து எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். சைடில் இன்னும் வந்து பிடிச்சி தைக்கலை, அதனால் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது ட்ரெஸ்ஸு. சிகரெட் பேண்ட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அம்மாவோட தோட்டம்லாம் கொஞ்சம் காஞ்சி போய் தான் இருந்துச்சு, ஏன்னா இப்போ மழையும் இல்லை. எங்கள் ஊர்லலாம் ஒரு இடையில ஒரு 2 மழை பெஞ்சிச்சு, ஆனால் அம்மா ஊரில் மழையே இன்னும் வரல. அதுவும் காரணம், அதுவும் இல்லாமல் அம்மாவுக்கு வந்து கொஞ்ச நாளாக ஒரு 1 week வந்து ஃபீவர் இருந்துச்சு, இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டுருக்காங்க. அதனாலேயும் செடியெல்லாம் அவ்வளோவா கவனிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் செடியெல்லாம் டல்லாக இருந்தாங்க, மற்றபடி ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க. அன்றைக்கி சாப்பாடு ரசம், சிக்கன் ரோஸ்ட், அப்புறம் வந்து கீரை பொரியல், இவ்வளோதான். செம்மையாக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டேன். மாமரத்தில் நிறைய மாங்காய் காய்ச்சிருக்கு, இன்னும் வந்து விளையலை. அது வீட்டுக்கு கொண்டு போகிறது கொஞ்சம் காய் பறித்து வச்சுருந்தேன். இந்த ரம்ப இலை செடியும் அம்மா பறித்து வச்சுருந்தாங்க. இப்போ அம்மா ரீசெண்டாக இந்த சாரீ எடுத்திருந்தாங்க, பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். இது ஈஸ்டருக்கு அம்மா எடுத்துருந்துருக்காங்க, 2500 something 3000 குள்ள அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது வந்து நார்மல் பட்டு தான், ஒரிஜினல் பட்டுலாம் கிடையாது. அப்படி இருந்துமே சூப்பராக சாஃப்டாக நல்லா அழகாக இருந்துச்சு. இந்த கலர் காம்பினேஷனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் ப்ளவுஸு, சரி அதையும் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு காமிச்சிருந்தேன். அப்புறம் வந்து ஈவினிங் தான் வீட்டுக்கு கிளம்பி வந்திருந்தேன். நான் வீட்டுக்கு வர நேரம் 6:00 ஆகிடுச்சு. என்னெல்லாம் கொண்டு வந்திருந்தேன் அப்படின்னு காமிச்சிடலான்னு அந்த ரம்ப இலை பிளான்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து நார்த்தங்காய் கூட்டமாக செஞ்சு வச்சுருந்தாங்க, எடுத்திருந்தேன். இது வந்து வடுமாங்காய், சின்ன மாங்காய் இருக்கும் இல்லையா, அது வந்து ஊறுகாய் போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அம்மாவுக்கு ஃபீவர்னால ஊறுகாய் போட்டு தரல, நான் தான் இனி ஊறுகாய் போடணும். இந்த குட்டி குட்டி டப்பாலாம் நம்ம எதாவது கொண்டு போவோம் வருவோம், அந்த மாதிரி டப்பா. கொஞ்சம் சாப்பாடு நைட்டுக்கு எனக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஹஸ்பண்ட் வந்து தோசை டிஃபன் தான் சாப்பிடுவாங்க, அதனால் அவங்களுக்கு இல்லை, எனக்கு மட்டும் சாப்பாடு. அப்புறம் வந்து பூவு, பிச்சி பூவும் இருக்குது, அப்புறம் வந்து இன்னும் ஒரு வெரைட்டி ஆஃப் பூவும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிக்கனும் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க, எனக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால இவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் தான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு தோசையும் சட்னியும் சாம்பார் வச்சேன், அதுவும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு. ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருந்தாங்க, விடுவோமா, அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. அன்றைக்கி அதுக்கப்புறம் எந்த வீடியோவுமே எடுக்கலை. அடுத்த நாள் காலையிலையும் கொஞ்சம் டயர்டாக இருந்தனால எந்த வீடியோவுமே எடுக்கலை. அன்றைக்கி ஈவினிங் நிறைய வேலைகள் இருந்துச்சு, மாவரைக்கிறது, நெய் உருக்கிறது, இந்த வேலைலாம் இருந்துச்சு. அது கொஞ்சமாக வீடியோ எடுத்திருந்தேன். மொதல் நாள் பூ கொண்டு வந்திருந்தேன் இல்லையா அம்மா வீட்டிலேருந்து, அதெல்லாம் தலையெல்லாம் சீவி ஈவினிங் 4 மணிக்கு போல் தலையில் வச்சுட்டு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு சூடாக டீ போட்டு குடிச்சிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு டீ தான் போட்டுட்ருந்தேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் லேடிஸ்
ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் பார்த்த விஷயங்களை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த விஷயங்கள்லாம் நான் ஃபேஸ் பண்ணலை அப்படின்னாலும் மற்றவங்க ஃபேஸ் பண்ணுறத என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். நான் பொதுவாக அடிக்கடி இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது கிடையாது, ஏன்னா நான் ஒர்க்கிங் விமன் கிடையாது. அடிக்கடி வெளியில் பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணுறதும் கிடையாது. எப்போவாவது அம்மா வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது. அதனால் எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் அப்படி நான் போகிற அந்த சில பயணங்களில் கூட நான் பார்த்த விஷயங்கள், நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணலை ஆனால் பார்த்த விஷயங்களை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணீங்க இல்லை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த இலவச பேருந்தில் பயணம் பண்ணுற பெண்களை வந்து அந்த கண்டக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை டிரைவர்ஸாகட்டும் சீப்பாக பார்க்குறாங்க. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் நல்லா நோட் பண்ணுற நேரம் எல்லா கண்டக்டர்ஸ் அண்ட் டிரைவர்ஸை சொல்லலை, ஒரு 50% வந்து ஒரு சீப்பாக பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் இருக்க லேடிஸையும் இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னமோ அவங்க வந்து அவங்க காசை கொடுத்து ஃப்ரீயாக நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் அவங்களோட பிஹேவியர்ஸ் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லையா, இதை வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டை தப்புன்னு சொல்ல முடியாது. சிஎம் வந்து ஒவ்வொரு பஸ்ஸாக ஏறி பார்த்துட்டு இருக்க முடியாது கண்டக்டர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத. அவங்க தான் அந்த கண்டக்டர் டிரைவர்ஸ் தான் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கணும். அவங்க வாங்குகிற சம்பளமே மக்கள் கொடுக்குற டேக்ஸ்லேருந்து தான் அவங்களுக்கு கிடைக்குது இல்லையா. அவங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறதுனால ஒரு கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஒரு சலுகையை வந்து பயன்படுத்துகிற அந்த பெண்களை வந்து சீப்பாக பார்க்குறாங்க. ஒரு ஸ்டாப்பில் வந்து சில ஸ்டாப்பில் வந்து லேடிஸ் நிப்பாடினாங்கன்னா பஸ் நிற்கவே மாட்டேன்னுது, நான் இதை பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப்லலாம் இறங்குறாங்க, அடுத்தது ஏறுறதுக்கு நிற்க மாட்டேன்றாங்க, இங்கே விசில் அடிச்சிடுறாங்க, பஸ் மூவ் ஆகிடுது. அதே மாதிரி லேடிஸ் இந்த இடத்துல நிற்குமா ஏதாவது டவுட் கேட்டாங்க அப்படின்னா கண்டக்டர்ஸ் வந்து பதிலே சொல்கிறது கிடையாது. அதே இது ஜென்ஸ்னால் அவங்க டிக்கெட் எடுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு பதில் சொல்கிறாங்க, லேடிஸுக்கு வந்து பதிலே சொல்கிறதில்ல. இதெல்லாம் நான் என் கண் கூட நான் பார்த்தேன், நான் ஃபேஸ் பண்ணலை. நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு கண்டக்டராக இருக்கலாம் டிரைவராக இருக்கலாம், நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாலும் இந்த மக்கள் கொடுக்குற வரியில் பணத்தில் தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் மனசில் நினச்சிட்டிங்கனாலே நீங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. கவர்மெண்ட்லேருந்து சிஎம் வந்து ஒவ்வொரு பஸ்ஸாக ஏறி பார்க்க முடியாது, நீங்கள் தான் மாறணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மஸ்க்மிலன் இருக்கு இல்லையா, கிருணிப்பழம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதோடய ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பழம் நான் ரொம்ப நாளைக்கு சாப்பிட்டதே கிடையாது. ரீசெண்டாக தான் நான் வாங்கி சாப்பிட்றேன் யூடியூப்பில் பார்த்துட்டு. சும்மா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. அதே இது ஜூஸ் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப வாங்கி குடிப்பீங்க. நான் அந்த கேட்டகரி தான், எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பிடிக்கல அவ்வளோவா, ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ கொடுத்தாலும் குடிப்பேன். அந்த ஸ்மெல்லாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. பொதுவாக வந்து இந்த ஜூஸ் போடுறதுக்கு பழத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த விதையை வந்து ஸ்பூன் வச்சே எடுத்துகிட்டு ஸ்பூன் வச்சே ஸ்கூப் பண்ணி எடுத்துப்பாங்க எல்லோரும். ஆனால் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இந்த தோல் எல்லாத்தையும் சீவிட்டு விதையை எடுத்துகிட்டு அப்படியே கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்பேன். சில பழங்கள் வந்து ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும், அப்போ வந்து அதுக்கு தக்கன நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கணும். இந்த தடவை நாங்கள் வாங்கினது வந்து ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் சுகரும் அடிஷ்னலாக சேர்த்துக்கிறேன். நல்ல ஸ்வீட்னஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பழம் ஸ்வீட்னஸ் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சுகர் சேர்க்காமல் கூட குடிக்கலாம். இது இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், நல்ல தண்ணி சத்து உள்ள பழம் தான் இது. வந்து வாட்டர்மெலன் அந்த ஃபேமிலியை சேர்ந்தது தான், பட் டேஸ்ட் வந்து வாட்டர்மெலன் டேஸ்ட் மாதிரி இருக்காது. கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பால் சேர்க்காமலும் சிலர் பண்ணுவாங்க, ஆனால் நான் பால் சேர்த்து அடித்து தான் குடிப்பேன். இப்போ வந்து டேஸ்டியான மஸ்க்மிலன் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வெயிலுக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஜியோலேருந்து நான் ஒரு குர்த்தி வாங்கியிருந்தேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இப்போவே ஸ்கிப் பண்ணிடுங்க, ஜஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னா. அன்றைக்கி அந்த பார்சல் ரிசீவ் ஆகிருந்துச்சு, அதனால் நான் ஷேர் பண்ணுறேன்.
இந்த குர்த்தி வந்து பெரிய அளவில் எந்த எதுவுமே கிடையாது, ஒரு சிம்பிள் கிரீப் மெட்டீரியலில் வரும் இல்லையா. நமக்கு வந்து அமேசானாக இருக்கலாம், மீஷோவாக இருக்கலாம், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கலாம், நிறைய கிரீப் மெட்டீரியலில் குர்த்திஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு குர்த்தி தான் இது. வந்து ஆஜியோவில் நான் பிக் பண்ணியிருந்தேன், ரொம்பவே அமௌண்ட் கம்மியாக தான் நான் பிக் பண்ணியிருந்தேன். இப்போ இது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது, ஆஃபரில் வந்தப்போ நான் பிக் பண்ணியிருந்தேன். இந்த கிரீப் மெட்டீரியல் வந்து நல்லாயிருக்கும் வியர் பண்ணுறதுக்கு, சிலருக்கு பிடிக்காது, ஆனால் நீங்கள் வியர் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லாமலாம் இருக்காது. ஸோ இது வந்து துணி அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வருது, லைனிங் எதுவுமே கொடுக்கல, பட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. கிரீப் மெட்டீரியலே பொதுவாகவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. இதோட ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் இந்த மாதிரி டிசைன் வருது. அம்மாவோட சாரீ காமிச்சிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த சாரீ டீட்டெயில்ஸ் யாரோ கேப்பிங்க சிலர் கமெண்ட்ஸில், ஸோ இப்போவே சொல்லிடுறேன். அது வந்து நாகர்கோவிலில் இருக்க நல்ல பெருமாள் அந்த ஷாப்பில் வாங்கின சாரீ, அங்கே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த குர்த்தியோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது. இந்த வீடியோ இதோட முடியுது, கூடிய சீக்கிரமே புது வீடியோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.